ஃப்ரெண்ட்ஸ் சே பர் பிசினஸ் இன்னைக்கு அமோகமா இருக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் புள்ளைய இருப்பா இருப்பா ஏ மச்சா நில்றா நம்ம மச்சா என்னடா வேண்டியதெல்லாம் பலமா இருக்கு எல்லாரும் நல்லா இருந்ததனடா நாமளும் நல்லா இருக்க முடியும் பாறா ஏ மச்சா அந்த மல்லி உன ரொம்ப நாள ரூட் விட்டுட்டு இருக்க கண்டுக்காம இருக்க அந்த ரூட்ல வேணா நீ வண்டி ஓட்டிக்கோ எனக்கா என் மனசுல அழகான ஒரு பொண்ணு இருக்காடா மச்சான் சொல்லவே இல்ல அட அந்த பொண்ண நானேன்னு பார்க்கலடா நான் பார்த்ததும் கண்டிப்பா உன்ட சொல்றேன் சரியா டேய் ஜகா ஏந்திரா எவ்வளவு நேரமா போன் அடிக்குது பாரு டேய் ஏந்திரா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கூட இவ்ளோ போன் வராது இந்த வெட்டி ஆபீசருக்கு எவ்வளவு போன் வருது பாரு டேய் ஏண்டா எத்தனை வாட்டர் ஃபோன் பண்றது ஏண்டா எடுக்கவே மாட்டேங்கற மச்சான் நேத்து சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிச்சுடா இதோ கிளம்பிட்டேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் ஆமா எங்க சூட்டு வீட கிட்ட வாடா ஆ சரி ரைட் வரேன் சீக்கிரம் வா மா காஸ்டியூம் ரெடி பண்ணுமா ரூம் கம்மி ரேட்ல இருக்கு சேட்டே பக்கத்துலயே பாவ கொஞ்சம் சப்பாத்தி எல்லாமே இருக்கு சேட்டே சேட்டே நான் சொல்றதை ஒரு நிமிஷம் கேளுங்க சேட்டே சேட்டே ஏய் எஸ் நீ மாதிரி 18 வயசுல இருந்து 78 வயசு வரைக்கும் இருக்கு சேட்டே சேட்டே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு சேட்டே சூடுதா பேர் பாஸ் சேட்டே வேணாம் வேணாம் சொல்லு வேணாம் யோ சுண்ணாம கம்மியா போடியா சுண்ணாம் போடுறது இருக்கட்டும் கொடுக்க வேண்டிய சப்பு கொடு இந்த டேய் என்னடா இந்த டீல் சொன்னியே ஓகே ஆயிடுச்சா பை ரெடியா அப்ப என்ன சொல்ற முடிச்சிடலாமா எவ்வளவு 250 ரூபாய் ஆச்சு என்னப்பா இது 250 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுக்குறேன் உங்களை மாதிரி
என்ன நீங்க பாக்குறீங்க நேரா உள்ள போய் சண்டை கேட்டி குடுங்க போங்க அவன் தோச்சுறான் ஏய் அவன் என்ன சொல்றான் செட்டே என்ன செட்டே ஐயே அதல ஒத்துக்க முடியாது செட்டே எங்க ஊருக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்க ஊர்க்கே பெரிய அசிங்கம் டேய் அப்படி என்னடா தப்பு பண்ணே எச்ச தண்டா துப்புனே டேய் நீ பேசாதடா செட்டே நீங்க வாங்க வாங்க செட்டே जल्दी सेट है வெள்ளை வெள்ளை இந்த ஜுப்பா ஜல்தி குடுங்க செட்டே பேக் நான் பத்திரமா பாத்துறேன் ஏய் பக்கம் மட்டும் வந்து நிச்சி அவ்வளவுதான் உங்களுக்கு நீ வாங்க செட்டே உள்ள போங்க டக்குனு உள்ள ஜுப்பா கேட்டு போங்க சீரா செட்ஜி அப்படியே உங்க பேண்டி கட்டி குத்துறங்க வாஷ் பண்ணி குத்துறவான் டீக டீக பையா செட்டே அப்படியே அந்த ஜெட்டியை கட்டி போடு செட்டே போட்டான்டா என்
பாட்டி இன்னும் மருந்து குடிக்கலையா? இன்னும் இல்லம்மா. வேளா வேளைக்கு மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆ ஹலோ ராஜா, நான் எஸ்ஐ பாண்டியன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க நீ? ரூம்ல சார். நான் உடனே உன்ன பார்க்கணும், சீக்கிரம் கிளம்பி வா. சரிங்க சார். பாண்டியா, என்ன புது நம்பர்னு பாக்குறியா? நான் கமலக்கண்ணன் பேசுறேன். எஸ் சார். நான் சொன்னேன், அந்த மேட்டர் என்ன ஆயிச்சு? 2 டேஸ்ல முடிச்சிரலாம் சார். அது சரியா? இப்போ எங்க இருக்க? நான் வெளியில ஒரு கேஸா வந்திருக்கேன் சார். சரி சரியா, கொஞ்சம் சீக்கிரமா முடியா சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். ஓகே சார். என்னடா கண்ணெல்லாம் ஓவரா செவந்திருக்கு? இல்ல சார், நைட் ஒரு சின்ன பார்ட்டி சார். ஆமா சார். ஓகே ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். ஓகே சார். விடுங்க சார், பக்கமா முடிச்சிடலாம். முடிக்கிறீங்க? சரி, நான் கிளம்புறேன். நானும் எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல மரியாதை கிடையாது. டே சாமி, உன் பணத்தை கொடுத்துடுறான் சாமி. உங்களுக்கு பணத்தை கொடுத்து எத்தனை வருஷமாச்சு? கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சொல்றீங்க. இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல. அண்ணே, எங்க நிலைமை தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்றீங்களே. மாமா, எங்க கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம். கடைசியா 2 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க பணத்தை தரலனா இந்த வீட்டை வித்து நான் பணத்தை எடுத்துக்கிறேன். என்ன தப்பா நினைச்சுக்கிறேன்? எல்லாம் உங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்ததுனால ஊரெல்லாம் கடன் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு செஞ்சு அவரை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்க போறேனோ தெரியல கடவுளே. அம்மா, நம்ம எல்லாரும் அப்பா கிட்டே போயிடலாமா? அம்மா அப்படிலாம் சொல்லாதடி. அக்கா நான் இருக்கேல்ல. அம்மா, லீனாக்கா ரொம்ப நாளாக என்னை வேலைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நான் அந்த வேலைக்கு போறேம்மா. நிறுத்துறேன்.
சார் கமிஷனர் ஃபோன் பண்ணி எல்லா பிரச்சனையும் வர சொல்லுங்க சார். ஐயோ சார் வேணாம் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். ஏண்டா படிக்கிற வயசுல ஹவாலாவா சார்? எங்க அப்பா செத்துட்டாரு சார், படிக்க பாணியும் இல்லை சார், அதான் சார் இப்படி பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். யோ வண்டி விட வரமாட்டு. யோ உனக்கு கிட்ட இருக்கியா? ஓகே சார். ஏய் இறங்கடா சார். என்ன சார் பண்ணலாம் இவனா? சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். பார்த்தா பாவமா இருக்கு, விடியா. ஏய் இன்னொரு தடவை உன்னை சிட்டியில எங்கேயாவது பார்த்தேன் சார் உள்ளத்துக்கு போட்டுருவாரு, போட. ஷூட்டிங் ஓவர் சார். வெரி குட், கச்சிதமா முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே சார். அடடா ராஜா. சார் சொல்லுங்க சார். பாயோட ஆளு மூசா தொண்டாமுத்தூர் ரோட்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கேஷ அவங்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க. பாட்டிமா நான் வரேன், உடம்ப நல்லா பாத்துக்க. பாத்து பத்திரம். ஏமா அழற? இதோ இருக்கிற கோயம்புத்தூருக்கு தானே போறேன். அது இல்லம்மா, நீ தனியா லீலாக்கா இருக்காங்களே, அப்புறம் ஏமா கவலைப்படுற?
வா. ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க்ஸ் டி. நல்லா படிக்கணும், அம்மாவையும் பாட்டியும் நீ தான் பார்த்துக்கணும். வரமா. Good morning, sir. Hi. Good morning, girls. Good morning. Hi, Lena, Krish. Come to my cabin. Yenna Lena, neethu kudutha work alla mudichitiya? Illa, Krish. Oi. Ungalku theriyada? Neethu night ungaloda dhaan irundha. Okay, dear. I just forgot it. Okay, okay. Krish, நான் ஒரு பொண்ணு வேலுஷமா சொல்லியிருந்தல, அவ ஊர்ல இருந்து வந்துட்டிருக்கா, போய் கூப்பிட்டு வந்துட்டுமா? Oh, that girl. Go and bring her. Okay, bye. டி சாரி டி, கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிட்டேன், அதான் லேட் ஆயிருச்சு. வா போலாம். வா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனோ? பரவாயில்லக்கா. என்னக்கா ஆளே மாறிட்டீங்க? என்னடி பண்றது, சிட்டிக்கு வந்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிதானே ஆகணும். ஆமா, நீ என்ன ஊர்ல பார்த்த மாதிரி இன்னும் பாவாடு தவணையிலேயே இருக்க. இதான்க்கா எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணுடி நீ. அது சரி, நீ ஊர் பக்கமே வர மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் எங்கடியே நேரம் இருக்கு. சரி சார், வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம நேரம் ஆபீஸ் போயிரலாம். ஏண்டி மகா, ஊரெல்லாம் குடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் கேமரா. நாரி நாரி. நாரி நாரி. நாரி மின்கமேலு. நாரி நாரி. நல்லா டான்ஸ் ஆட விட்டோம் பாரு. என்ன சொல்லணும் சார், அந்த ஸ்டெப்பை வர வரங்க சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இவெல்லாம் ஹீரோ சார், கூட வந்திருக்க மாட்டேன். ஆமாம் சார், ஆமாம் பாடுறா மூஞ்சா சார். இந்த ஸ்டெப் ஓகே எப்படி சார்? எப்படி சார்? இல்லை நல்லா பண்ணுங்க சார், உங்களால் முடியும் சார். கண்டிப்பாக சார். இந்த பொண்ணு தான் உங்களுக்கு இப்படி தானே சார்? ஓகே சார், அதே மாதிரி தான், அதே தான், அதே தான். சீக்கிரம் வர சார். இது சீக்கிரம் முடிச்சா தான் சார், அடுத்து போலீஸ் சீன் இருக்கு சார். எவ்வளோ நண்டா கொடுவாங்க? ஆமாச்சா, ஹீரோ லெவலுக்கு பில்டப் கொடுக்குறா. ஏய் மச்சான், வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுடா. நல்ல வேலை, சீக்கிரமா வந்து சேர்ந்தீங்க. அடுத்த சீன் போலீஸ் சீன்ரா. அவனாடா கருமோ. மச்சான், ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கா பாரு. எல்லாம் சரியா இருக்கும், குடுறா. டைம் ஆகுது. இன்னைக்கு உனக்கு பார்ட்டி மச்சான், நம்ம இடத்துக்கு வந்துரு. அட போங்கடா. என்னடா பார்ட்டி, எப்ப பார்த்தாலும் லோக்கல் சர்க்கா வாங்கி தரீங்க. உங்ககிட்ட நானும் எத்தனை நாள் தான் கேக்குறது, ஒரு நாளைக்காவது பாரின் சரக்கு வாங்கி கொடுக்குறானு. இன்னைக்கு உனக்கு மட்டும் ஃபாரின் சரக்கோட பார்ட்டி. ஓகே அப்படின்ற. ஓகே. சார். ம், யோ, கேட்டுட்டு உள்ள வரணும் தெரியாதா சார்? அந்த டாக்குமெண்ட் விஷயமா? ஹாய் கிரீஷ். ஹாய் லேனா, ப்ளீஸ் கம் இன், ப்ளீஸ் கம் இன், கம் ஆன் லேனா. யோ, நான் சொன்ன வேலைய போய் பாரியா. ஓகே சார். சும்மா நினைக்கிட்டு பொண்ணுங்களை பார்த்தோன்னு வழி ஆரம்பிச்சிருவானே. ரொம்ப முக்கியம். நீ உட்காரு கிரிஷ். மகா, நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒரே ஊர் தானா? ஆமா சார். மகாவை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த காலத்துல யார் பாவாடை தாவணி கட்டுறாங்க? மகாலட்சுமியை இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவ கிரிஷ், நீங்க தான். இட்ஸ் ஓகே இல்லைனா,
உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? நீ என்ன பண்றனா, மகாவை உன் கூடவே தங்க வெச்சுக்க. ஓகே கிரிஷ், நம்ம ஸ்டாஃப்க்கு மகாவை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு வந்துட்டோம். ஓ எஸ், பண்ணி வை பண்ணி வை. லேனா, மகாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே கிரிஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மகா, மகாலட்சுமி நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் கலை. ஹாய். ஹாய் சாந்தி. ஹலோ. ரூபா. அண்ட் ஹீ இஸ் சுஜித். ஹாய். ஏடி பார்த்தா பட்டிக்காடு மாதிரியே இருக்கு. உனக்கு முதல்ல மாடர்ன் ட்ரெஸ் வாங்கணும் இப்பவே. எனக்கு பாவடை தாவணியே போதும்க்கா. நீ சும்மா இரு, ஆபீஸ்க்கு எப்படி டஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, வா. டேய் டேய் டேய், நித்ரா நித்ரா. டேய், நீ சொன்ன மேட்ரு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொன்ன மாதிரி செய்டா, ஒர்க் அவுட் ஆகிடும். நீ இங்கே இரு, போயிட்டு வரேன். ம், போயிடாத. ப்ளீஸ் கோ இன்சைட். லெவிஸ் பிராண்ட் இருக்கா? இருக்கே, அங்க இருக்கு, வாங்க காட்ற. போலாம். பிடிச்சிருக்காடி, உங்க இஷ்டம்க்கா. சரி, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் மாத்திட்டு வா, உனக்கு சரியா இருக்கான்னு பார்க்கலாம். ஹாய் கிரிஷ். அப்படியா? சரி சரி. ஹே மகா, சூப்பரா இருக்கடி. அக்கா, ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. இவ்ளோ விலை கொடுத்து வாங்கணுமாக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல, பேசாம வா. ஹாய். ஹாய் கிரிஷ். லேனா, இங்க என்ன பண்ற? ஷாப்பிங் வந்தோம் கிரிஷ். சரி வாங்க, நான் போற வழிதான், டிராப் பண்ணிடுறேன். வாடி போலாம், வா. லேனா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நாம டின்னர் சாப்பிடலாமா? வேண்டாம் கிரிஷ், நாங்க ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்ல, என் கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். மகா, என்ன எதுவுமே பேசாம வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கால் மீ கிரிஷ், அதான் எனக்கு பிடிக்கும்.
என்னடா பாரின் சரக்குன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பசங்களா லோக்கல் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? போடுடா குறாத. என்னடா ஏமாந்தியா? ஏ சல்லா குட்டி, நோ 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 நோ, டேய் லூசு பையா, ஃபாரின் சரக்கு அப்படியே தான் சாப்பிடணும். இன்னும் நேரத்தில் யார் லூசு போய் தெரிஞ்சிருந்தி? சரக்கு சரக்கு தான், என்னடா வெளியே வந்த கண்ணா, ஏதாவது சொல்லு. அம்மா, நம்ம சிக்னலா? அங்க பாருடா குப்பை தொட்டி, அதுக்குள்ள பாரு, என்ன குழந்தைகளை போட்டானா? என்னோட தேவதைய நான் மறுபடியும் எப்ப பாப்பேன் சொல்றேன். குச்சதெல்லாம் வாஞ்சி ஏத்துருவேன் நானு. டேய், அவளை பாக்குறது இருக்கட்டும்டா, அங்க பாடுறோம். ஐயோ, எனக்கு வேணாம். ஓகே மேடம். ஜஸ்ட் வைன் தாண்டி. எனக்கு வேணாக்கா. லேனா விடு, அவளை கம்பல் பண்ணாத. வெயிட்டர் சார், ஒன் ஆப்பிள் ஜூஸ் அண்ட் சாலட். ஓகே சார். என்ன மகா, உனக்கு ஜூஸ் தான் பிடிக்கும் போல இருக்கு. அப்படிலாம் இல்லை. மகா, இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ். உள்ள கோகிலான ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ வருவேன்னு சொல்லியிருக்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. சரி, குட் நைட் மகா. குட் நைட் சார். ஓ சாரி கிரிஷ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. யாருமா நீ? லீனாக்கா சொல்லியிருந்தாங்க. ஆ, சொன்னாங்க சொன்னாங்க. வாமா வா. ஹாய். ஹாய். இதாம்மா லீனா மேடம் ரூமு. எப்படி இருக்கம்மா? பாட்டி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க கண்ணு? நான் நல்லா இருக்கேம்மா. லீனாக்கா சொன்ன மாதிரி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, நிறைய புது டிரஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பார்த்து பத்திரமா இருக்கண்ணு. கவலைப்படாதம்மா, அக்கா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும். சரிம்மா, நான் நாளைக்கு கால் பண்றேன். சரிம்மா. டே ஜகா, அம்மா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல், மூக்கு முழியுமா தானே இருக்கா? பொண்ணம்மா இது, நல்லா தேவாங்க மாதிரி இது. டேய், நீ பண்ணுற மொள்ள மாதிரி வேலைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? ஏதோ என் அண்ணன் பொண்ணுன்றதுனால பேசி சம்மதிக்க வச்சேன். இப்போ நீ வேணான்னா என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஆ, என் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உன் அண்ணனை பொண்ணு பார்க்க சொல்லு. வா மச்சா. வா ராஜா. என்னடா காலையில் ஃபேமிலி மீட்டிங்கா? எல்லாம் இவன் கல்யாணத்தை பற்றி தான்ப்பா. என் அண்ணன் பொண்ணு செல்வியை கட்டிக்கோனா கட்டிக்க மாட்டேங்கிறான். சரி சரி, நீ கிளம்பு. உள்ளப்பாம்மா.
தம்பி நீ யாது சொல்லுப்பா. சரிமா. சொல்லு மச்சான். ஏய் என்னடா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நீயும் மாடா. என் மாமா பொண்ண நீ பாத்திருக்கியா? நல்லா பாடுறா. இப்போ சொல்றா இவ எனக்கு செட் ஆகாதடா. டேய் அழகா இருக்காளான்லாம் பாக்காதடா, குடும்பத்துக்கு ஏத்த போனா இருக்காளான் மட்டும் பாரு. அம்மா எப்பவும் நல்லது தாண்ட சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையடா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யுஎஸ்ஏல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்ததே அந்த ஆர்டரா சார்? ஆமா செந்தில், யூ ஆர் ரைட். அதுக்காக இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே சார், எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுங்கண்ணா. ஓகே சார். கங்க்ராட்ஸ் கிரிஷ். எல்லாம் மகாலட்சுமி வந்த நேரம், நல்லதாவே நடக்குது. ஓகே ஓகே. கிரிஷ், நான் ஒன்றும் பண்ணலையே. மகா லேனா, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்திருக்காங்கல்ல? இஸ் எவ்ரிபடி பிரசன்ஸ்? வந்திருக்காங்க கிரிஷ். ஆர் யூ ஷூர் எவ்ரிவன் ஹஸ் கம்? யா ஷூர். ஓகே. ஹாய். 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 ஹாய் மஹா, ஹவ் ஆர் யூ? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அங்க வர வேண்டியது தானே? பரவாயில்லக்கா, ஜூஸ் எடுத்துக்கோ. இந்தா. எப்போ வருவீங்க? அதான் இந்த புபிஸ் ஹோட்டலில். ஆ, அதுக்கிட்ட தான் நிற்கிறேன். ஆ ஓகே, சரி வாங்க. போன் எடுக்க மாட்டேங்கிற, கீழே கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வர வழியை பாரு. ஏய் சார், பாண்டியன் சார் அனுப்பினாரு.
கண்டிப்பா முடிச்சுறேன் சார். எனக்கு அதோட டீடைல்ஸ் மட்டும் வேணும். இதோ தரேன் சார். இங்கே தான் சார். அம்மாளாச்சே நீ அழுதுட்டு இருக்க சார். சார் சோ டீடைல் தான சார். சார் நான் வந்து சார். சார் கொஞ்சம் இருங்க சார். வந்து சார். சார் 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 புடிக்கலை சார். திருப்பிங்க சார். சார் சொல்லுது கேளு சார். பாண்டியன் சார் வெங்க போற சரி சார். சார் 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 முடிச்சு கொடுத்துப்போங்க சார். போய் என்ன கிரிஷ் ஹாப்பி தானே? ஓகே கிரிஷ் மகாவரா அப்புறமா பேசுறேன். வா மகா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? உன்ன மாதிரி நானும் கிரிஷ் கூட போயிருப்பேன் நினைச்சியடி. கூல்ட்ரிங்க்ஸ் குடின்னு சொன்னப்போ உன்ன நம்பி குடிச்சேன் பாரு. முகத்துல முழுக்கிறதே பாவண்டி. மகா சொல்றது கேளுடி. இந்த ஊர்ல உனக்கு யாரடி தெரியும்? எங்கடி போற? மகா 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 ஒரு நிமிஷம் சொல்ற கேட்டுட்டு போடி. மகா 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 கிருஷ்ணசாமி ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அவளை அடையாம விட மாட்டான். அவன் பெரிய விஐபி. அவனை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ ஊருக்கு போறியா சொல்லு, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். இல்ல ரூபா, இப்ப என்னால ஊருக்கு போக முடியாது. நான் இங்கே ஏதாவது வேலை தேடிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்கா, அவ வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும். அது வரைக்கும் இங்கேயே தங்கி நீ வேலை தேடிக்கோ, ஓகேவா? அழுதுகிட்டே இருக்காத, நான் போய் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். வந்துடுறேன். எனக்கு வேணும். அவ எங்க இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்தி இங்க அவளை கூட்டிட்டு வரணும். எங்க அவ போயிருப்பா?
எங்க உங்க கூட டெக்ஸ்டைலுக்கு வந்திருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு அவங்க எங்க அவளை பத்தி நீ ஏன் கேக்குற எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருக்கா ஏத்த அவங்க ஹோட்டல்ல இருந்து அழுதுகிட்டே போறத பார்த்தேன் இதாவது பிரச்சனையாங்க என்னங்க அவங்க எங்க இருக்காங்க எங்க ஆட்டோ எங்க சொல்லிட்டு போங்க எங்க அட கொஞ்சம் சீக்கிரமா போங்க எங்க எங்க சொல்லுமா மகா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அந்த சாமி மறுபடியும் பண கேட்டு வந்து தொல்லை பண்றான் என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல நீ ஏதாவது கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி அனுப்புறமா நீ போன் அவே நான் வேலையில இருக்கேன் உங்ககிட்ட பேசுதா என்ன பேச போற உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்ளோதானா இல்லங்க இன்னும் நிறைய இருக்கு லவ் பண்ற பசங்க கூட படுக்கூடாது சரி இந்த டீல் நீங்களா இருக்கிறதால சூப்பரா முடிஞ்சுதுரா ஆனா இந்த பழைய பிரச்சனை தான் அதனால சார் இப்பெல்லாம் ஃபோன் கூட பண்றது இல்ல ஒரு மில்க் ஷேக் கொடுங்க அப்புறம் சாண்ட்விச் டேய் இவங்க தான்டா நம்ம பணத்தை அடிச்சது சார் நம்ம பணத்தை அடிச்சவங்க இந்த ஏரியால தான் சார் இருக்காங்க எஸ்கேப் எஸ்கேப் நில்ரா மாட்டனா செத்துறா டேய் ஹாய் சத்தியமா 100 ஆயிசுங்க உங்களுக்கு நான் உங்கள தான் நினைச்சிட்டே இருந்தேன் ஓய் அட எங்க போடால விட கூடாதா டேய் ரொம்ப வலிக்குதுடா மச்சான் இந்த வலிக்கலாம் இது வலிக்காது ஒரு ஆஃப் வாங்கி வச்சாதான் சரியாகும் டேய் என் உடம்பு வலிய சொல்லலடா என் மனசு வலிக்குதுடா அதுக்கு சேர்த்துடா சொல்றேன் ஆ காட்டு ஏ மச்சான் நான் இவ்வளவு தூரம் அவன்கிட்ட பேசி கூட அவ பேரே கேட்க முடியாம போயிடுச்ச மச்சான் நானும் பார்த்தேன்டா நானும் பார்த்தேன்டா படிக்காம பொம்மைய பார்த்துட்டு இருக்கேன் ஏய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா ஏண்டா தண்ணி எது சரகுதுன்னு தெரியாம குஷ்ணுகிற இதெல்லாம் பெரிய விஷயமா படுறா ஏய் அவன விடு மச்சான் எனக்கு ஒரு வழி சொல்றா சார் வணக்கம் சார் உட்காருங்கடா உட்காருங்கடா வாங்க சார் உட்காரு வணக்கம் சார் என்னப்பா சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சா சாப்பிடுறீங்களா ஏய் இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல என்ன ராஜா
இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். நீ கவலைப்படாத, இனிமே அந்த அவால குரூப் நம்ம வழிக்கு வரவே மாட்டானுங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். இந்தடா இது செலவுக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல சார். வச்சுக்கடா. இல்ல பரவாயில்ல ராஜா. இருக்கட்டா சார். உடம்ப பாத்துக்கடா. ம் சரிங்க சார். வரேன் சார். டேய் என்னடா அசிங்கப்படுத்துற? சரக்கு காசு வந்துச்சு. சார் உங்களை கூப்பிடுறாரு. தேங்க்யூ. ஓகே மேடம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். நீங்க இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ல வர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுமா? சார், நான் செட்டிநாடு கவர்மெண்ட்ஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். சொல்லியா, உங்க கம்பெனில வேலை செஞ்ச மகாலட்சுமின்ற பொண்ணு இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இப்போ அவ எங்க இருக்கா? இப்போ இங்க வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க சார். நான் தான் அவங்கள அங்க வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். அவ எங்கேயும் போகாம பாத்துக்க சார். எனி ப்ராப்ளம் சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஓகே சார். எங்க தேடியோ எனக்கு வேலை கிடைக்கல, கிடைக்குன்ற நம்பிக்கையும் இல்ல. இனி என்ன செய்யறதுன்னு புரியல. நீதாமா எனக்கு ஒரு வழி காட்டணும். ஊர்ல அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கக்கா? நல்லா இருக்காங்கம்மா. ஏ வாடி, இவங்க தான் நீ சொன்ன மகா? ஆமாக்கா. ஓ, ஜாப் என்னாச்சு? கிடைச்சிருச்சு, கம்பெனிலே ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? என்ன இப்பவே கிளம்புறியா? இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. இன்னைக்கேவா? ஆமா, கம்பெனி நேம் என்ன? ராணா குரூப் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். ராணா குரூப் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் வரேன். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? ஏதாவது இருந்தா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணு. பாய். டேக் கேர் மகா. உங்கள் கம்பெனியில் வேலை செஞ்ச மகாலட்சுமின்ற பொண்ணு இங்கே இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. நான் தான் அவங்களை அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். கிருஷ்ணசாமி ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டான்னா அவளை அடையாமல் விட மாட்டான். அவன் பெரிய விஐபி, அவனை எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. Thank you.
கேளு. காப்பாத்து நீங்க. நான் சொல்றதை கேளு. இல்லம்மா. நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்னன்றதை நீயே முடிவு பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கிறது கோடத்தனம். இப்படி இருக்கிற நானே உயிரோட இருக்கும்போது நீயேமா சாகணும். உன்னை நம்பி இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்க. அவங்களுக்காகவாவது நீ வாழணும். சொல்றதை சொல்லிட்டம்மா. இனி உன் விருப்பம். கடைசியா ரெண்டு மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க பணத்தை தரலனா இந்த வீட்டை வித்து நான் பணத்தை எடுத்துக்கிறேன். சொல்லதடி அக்கா நான் இருக்கல. கொஞ்சம் குறைச்சு கூடாதா? ஐயோ பொறியா, 1000 ரூபாய் கேக்குறீடி. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இதுவே குறைச்சல். கொடு கொடு. பாப்பா, எந்த ஊர்மா? ஏதாச்சும் சாப்பிட்டியா? பாப்பா, ரூமுக்கு போலாமா? எப்படி பாப்பா? எங்க பாப்பா போற? வா பாப்பா, ஒரு 5 நிமிஷம் வா பாப்பா. வா சொல்றல. ஏய் அண்ணா கேளு பாப்பா. யாருமா நீ? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இது ஒரு மாதிரியான ஏரியா, என் கூட வர்றது உனக்கு சேஃப். நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை அங்கே விட்டுட்டு போறேன். நீ எங்க போகணும்? போனோம் தெரியல சார். என் பேர் கருணா, நான் ஒரு பிசினஸ்மேன். நீ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பதிலுக்கு நீ என்ன செய்வ? ஒன்னை இழந்தா தான் இன்னொன்னு அடைய முடியும். நான் சொல்றேன், நீ சப்பா எடுத்துக்காத. அந்த சாமி மறுபடியும் பணம் கேட்டு வந்து தொல்லை பண்றான்.
என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. நீ ஏதாவது கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? உன் பேர் என்ன? மகாலட்சுமி. சார், என் லைஃப்ல உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். டேய், அப்படியெல்லாம் சொல்லாத. நம்ம ரெண்டு பேரோட லைஃபும் ஒரு பாலம் மாதிரி. சார், எனக்கு தேவையானதை நீ தர, உனக்கு தேவையானதை நான் தரேன், அவ்வளவுதான். இல்லை சார், லைஃப்ல என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டினீங்க சார். டேய், இதெல்லாம் ஒரு லைஃபாடா? நீங்க ஏறுங்க, நான் குடிச்சு வந்துறேன். சீக்கிரம் கூட மச்சா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஓகே. நாளைக்கே என்ன எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இங்க வரவன் எப்படி இருப்பான்னு என்னால சொல்லவும் முடியாது. வெல்கம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு நல்ல லைஃபை அமைச்சுக்க பாரு. சார், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். பேசக்கூட இல்லை சார், ஆனால் அவ கூட லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு ஆசையாக இருக்கு சார். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. சீக்கிரமாக அவகிட்ட பேசி கரெக்ட் பண்ணுற வழியை பாரு. சொல்லு லட்சுமி. இதோ வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன்டா. வீட்டில இருந்து கால் வந்துருச்சு. சரிங்க சார். வரட்டுமா? வாங்க சார். பாய். சார பார்க்கணும். உங்க பேரு மகாலட்சுமி. வந்துக்கே. எஸ் சார், உங்களை பார்க்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. மகாலட்சுமியா? வர சொல்ல. ஓகே சார, ஓகே. சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. மே ஐ கம் இன் சார்? கம் இன். இன்னைக்கு இன்னொரு மீட்டிங். ஓகே சார். சார், நான் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணுமே வேண்டாம். மகா மகாலட்சுமி கருணா உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டான். உனக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் சார். இந்த ஃபார்மாலிட்டி எதுவுமே வேண்டாம். பிரியா, கம் டு மை கேபின். ஓகே சார். பிரியா, இவங்க மகாலட்சுமி, என்னோட பர்சனல் செக்ரட்டரி. புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. மகா, இவங்க பிரியா. இவங்க வந்து என்னுடைய முன்னாள் செக்ரட்டரி, இன்னாள் ரிசப்ஷனிஸ்ட். பிரியா சார், மகாவை கூட்டிட்டு போய் அவங்க கேபினை காட்டு. ஓகே சார்.
மகா, நம்ம வெளியே போய் அப்புறம் ஃப்ரீயா பேசலாம். ஓகே. ஹாய் கர்ணா. போஸ்கோ, மகா எங்க இருக்கா? மகா என் கூட தான் இருக்கா. நாங்க ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே போஸ்கோ. என்ஜாய். ரைட் பா. பை பை பை. ராஜா, நான் ஏற்கனவே பாட்டி சார்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ படம் மாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படி திடீர்னு வந்து படம் கேட்டால் நான் என்ன செய்வேன்? இல்லை பாய், சாருக்கு இப்போ கொஞ்சம் டைட்டு, பணம் தேவைப்படுது. முன்னாடி பார்த்துட்டா இல்லை ராஜா, இப்போ ரைடு அதிகமாக இருக்கு. படம் மாத்துறதுக்கு கொஞ்சம் நாளாகும், புரிஞ்சுக்க. பாய், ரொம்ப அவசரம். எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பாய், ப்ளீஸ் பாய். என்ன ராஜா, இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் பாரு. சரிங்க பாய். வரேன் பாய். தேங்க்ஸ் பாய். சார் பாத்தீங்க சார், ஏறுங்க சார். மகா, இதை பாரு, நீ தான் எனக்கு எல்லாமே. நீ என்கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு மகா, சொல்லு மகா. சொல்லு, இதை வச்சுக்கோ மகா. போய் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே ஓகே சார். பாய் மகா. பாய் பாய். சே யோ. மகா, நீ இப்படி மாறுவேன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. இப்ப உனக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம்? ரூபா, நான் சொல்றதை கேட்டுட்டு பேசு. நீ பேசாத. அன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்னப்போ உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கு. நீ இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு அன்னைக்கே செத்து போயிருக்கலாம்டி. பேசிட்டியா? எல்லாம் பேசிட்டியா? என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நான் செத்தா என்னோட சேர்ந்து என் குடும்பமே தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? உன்கிட்ட வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு தான் அங்கிருந்து வந்த. ஆனா அதுக்கப்புறம் எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தற்கொலை பண்ணிக்க போனேன். ஏய், ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்போ நீ எடுத்த முடிவை சரின்னு சொல்றியா மகா? இல்ல ரூபா, நான் அப்படி சொல்லல. முழுசா நினைஞ்ச எனக்கு திரும்ப நினைறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்காக நான் வடிக்கிற கண்ணீர் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, அழாதடி. நீ போனதுக்கு அப்புறம் லெனாவும் கம்பெனியை விட்டு போயிட்டான். இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. டேக் கேர். மச்சான், நீ இங்க இருடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி, போயிட்டு வா. எஸ் சார். இந்தாங்க. பாய் ஃபோன் பண்ணியிருந்தார் சார். சரி, இந்தாங்க. ஓகே, பாய். ஓகே சார். அம்மாள். ஹலோ, ஹாய். எங்க போறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி பேச ட்ரை பண்றேன், ஒரு தடவை கூட நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, அன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, இப்பவும் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ?
என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்னதான் வேணும்? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உங்களை முதல் தடவை துணி கடைக்கு முன்னால பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அத உங்ககிட்ட சொல்லாம்னு உங்களை பார்க்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிடும், அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறது. அவ யாரு, அவ குடும்பம் எங்க இருக்கு, அவ என்ன பண்றான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. நான் என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நீயும் எல்லார் மாதிரியும் என் உடம்புக்கு தானே ஆசைப்படுற. வரியா, இப்பவே போலாம். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் உங்க உடம்புக்கு மட்டும் ஆசைப்பட்டிருந்தா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு இவ்வளவு நாள் உங்க பின்னாடி அலைஞ்சிருக்க மாட்டேன். நீங்க இப்போ ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உண்மையாவாடா, நம்பர் குத்துட்டியா நீ? சூப்பர் மச்சான். டேய் நீ வேறடா. இல்ல மச்சான், அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காடா. அது என்னன்னு தான் சொல்லவே மாட்டேங்கிறான். கவலைப்படாத மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவா மச்சான். டேய் நிஜமாவாடா? நிஜமா மச்சான். ஹலோ. டேய் நாயே, சரக்கு போட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க? ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சுல, வீடு வந்து என்ன தெரியாதே? நீ மச்சான் ஹவுஸ் ஓனர் நினைக்கிறேன்டா. கூடாத. யாரு மச்சான்? ஹலோ, யாரா? யாரா? கோயின்சாமிடா. கோயின்சாமியாவது மாடசாமியாவது? சி, போன விட. என்ன மச்சான், யார் அது? அது ஏதோ லூசு மச்சான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபோன் கண்டிப்பாக வரும். நீ அங்கே உட்காந்து ஃபோனை பாரு, சரியா? ஏய் வாடா. ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. வாழ்வில் நீயும் வந்து சேர்ந்தாய், உள்ளம் தன்னில் பூ பூத்தாய். அன்பே அன்பே, இன்னும் என்ன செய்ய போறாயோ? ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. போதில் உயிர் தாங்கிடுமோ? மண்ணில் இன்றும் விண்ணில் பறக்குதே. காதல் நெஞ்சம் உள்ளோ மலரோ, உன்னை கண்ட போதில் உயிர் தாங்கிடுமோ? மண்ணில் இன்றும் விண்ணில் பறக்குதே. மச்சான், நைட்டு பூரா முடிச்சுட்டு இருந்தேன், அவன் ஃபோனே பண்ணலடா. இந்த பொண்ணுங்களே அப்படிதாண்டா. அண்ணா, உங்க வண்டி எவ்வளவு தள்ளிட்டு போற பாருங்க. ஹலோ, யாரு?
ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போனல அந்த பொண்ணு பேசுறேன் சொல்லுங்க நான் உடனே உன்னை பார்க்கணும் பாருங்க அரைச்ச மாவே அரைக்க வேண்டாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்க பேரு மகாலட்சுமி மகாலட்சுமி மகா உங்களுக்கு பொருத்தமான பேருங்க பொருத்தமானவே இல்ல உனக்கு நான் இனிமே என் போன் வரும்னு நீ எதிர்பார்க்க வேணாம் அத சொல்லதா இப்ப போன் பண்ண என்ன சொல்ற மகா இல்ல மகா உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க உருவம் என் கனவுல வருங்க ஆனா பேர் தான் இது பாரு என்ன பத்தி முழுசா நீ தெரிஞ்சிக்கிட்டனா என் உருவம் கனவுல வரவே வராது கிட்டு போன பொண்ண யாராவது லவ் பண்ணுவாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்களா மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையானவளா இருக்கணும் கெட்டு போனவன்னு ஓபனா சொன்னீங்க பாருங்க இப்போதாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல பிடிக்கல எனக்கு சுத்தமா பிடிக்கல கெட்டு போனவங்கிற குற்ற உணர்வால என் காதலை ஏத்துக்க முடியாதுன்னு உங்க மனசு போய் சொல்லுதுங்க நீ நீ போன் பண்ணுவ மகா நிச்சயமா பண்ணுவ நானும் காத்துட்டு இருப்பேன் பிரிவேறும் மொழியினை மாற்றுவேன்
பாரடி கருவாக உரைந்தாயே புதுவாழ்க்கை உருவாகுதே கரை சேரும் அலை போல உனை சேர என் காதலே வலிகளை நீந்தினாய் எனதுயிர் போகும் பொழுதிலும் தேனூட்டினாய் உயிர் மீண்டதே உன்னாலே உறவின்பதே நீதானே ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இனிமே நான் அந்த ஆபீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். வேற என்ன யோசிக்கிற? நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிச்சது இல்ல, கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டுபிடிக்க முடியல சார். நான் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு கூட ஆள் அனுப்பினேன். இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியலையா? அவளை தேடுறத சொல்லியே காலத்து ஓட்ட வேண்டியதுதான். சார், நான் போய் தேடி பார்க்குறேன். போயா, போய் தேடி கூட்டிட்டு வா. ஓகே சார. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ மண்டை போடாம இரு. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? அது சஸ்பென்ஸ். நேர்ல பார்க்க போறல, அப்போ உனக்கே தெரியும். இதான் என்னோட வீடு. பாத்தியா, பிடிச்சிருக்கா? டேய் சரவணா, ஏய் என்னடா கால்ல பிஸி ஆகுற? இது என் நண்பன் சரவணன். வணக்கம் குமார். இவன் தான் குமார். வணக்கம். வணக்கங்க. எங்க ஜெகன்? ஹாய். ஆ, இதாய மச்சான் ஜெகன். ஹாய். ஹாய். ஐயோ, நைஸ் மீட்டிங். ஹாய், வெல்கம். ஏ மச்சான், பாத்தியா மச்சான், லவ் பண்ற பொண்ணு இவதான். எப்படி இருக்கா? சூப்பரா? சூப்பர் மச்சான். லவ் பண்ற பொண்ணு எங்கேயோ பார்த்தோமே, எங்க பார்த்தோம்? பப்பிஸ் ஹோட்டல்ல. மகா, நம்ம நேரா மீட்டிங் போறோம். பிரியா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆபீஸ்க்கு போகணும். யூ காட் இட்? மகா, வண்டியில் இரு. ஏய் பிரியா, நான் உன்ன கட்டி விட்டு வேற எவ்வளோ போயிட்டு இருக்கான். புதுசா ஒருத்தி வந்துட்டால, இப்போ நான் பழசாயிட்டேன். நீ எல்லாம் எப்பயோ பழசாயிட்ட, அதெல்லாம் இருட்டும். உன் பழப்பிள்ளைய மண்ணு போட்டாச்சா? ஆமாடா, எப்படி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தான். இப்ப எப்படி கொடுத்துட்டு இருந்தானோ அப்படியே விட்டுட்டு போயிட்டான்டா. உன்னெல்லாம் எப்பயோ விட்டுருக்கணும். ஏய், அந்த தலை போற விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என்னடா
மச்சி, நீ மகாவை டீப்பா லவ் பண்றடா? டீப் லவர்ரடா? அவ வரப்போற என்னோட லைஃப் பார்ட்னர். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது நல்லா யோசிச்சிருந்த முடிவுதானா? ஆமா. மகாவை பத்தி உனக்கு தெரியுமா? மகா அழகான பொண்ணுதான். ஆனா என்ன சொல்லு? சொல்றா? இல்லடா, அவ பணத்துக்காக. தெரியும். என்னடா சொல்ற? பணத்துக்காக நாம் என்னெல்லாம் செய்யறோம்? தன்னோட குடும்பத்தை காப்பாத்த வேலை தேடி வந்த ஒரு பொண்ணு, இந்த சமுதாயம் இப்படி மாத்திருச்சு. அப்போ சமுதாயத்துக்காக நீ தியாகம் பண்ண போற? சேச்சே, நான் செய்ய போறது தியாகம் இல்லடா, சுயநலம். தன்னோட வாழ்க்கை பூரா கவலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவளை என்னோட பொண்டாட்டி ஆக்கி புது வாழ்க்கையை தரப்போறேன். எப்படிரா இதெல்லாம்? மகா என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் அழக ரசிச்சேன். பேசினதுக்கு அப்புறம் அவ மனசை நேசிக்கிறேன். என்னடா யோசிக்கிற? நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுரா. என்னடா சொல்ற? என்னோட அம்மா மனசை புரிஞ்சுக்காம அவங்க காட்டின பொண்ணுங்க எல்லாரையும் அழகா இல்லை அழகாலன்னு சொன்னதே தவிர அந்த பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கணும்னு இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணதே இல்லைடா. ஆனால் இனிமே எங்கள் அம்மாவை நான் கவலைப்பட விட மாட்டேன்டா. ஏன்னா மனசு அழகாக இருந்தால் போதும்னு எனக்கு நீ புரிய வச்சிட்டடா. தேங்க்ஸ்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மகா கைத்தில் எப்படா தாலி கட்ட போகிற? நல்ல நாள் பார்க்க எனக்கு யாரா இருக்காங்க? நீயே பாத்துரு. பாத்துலாம் மச்சான். பிரியா சார், மகா இன்னும் வேலைக்கு வரலையா சார்? அவங்க ரெண்டு நாளா வரல. ரெண்டு நாளா? ஆமா சார். என்னாச்சு? ஏய் செல்ல குடுறி, போடி பாட்டிக்கு என்ன வேணும்னு கேளு. ஹலோ மகா, நல்லா இருக்கியாமா? ஏமா கொஞ்ச நாளா ஃபோன் பண்ணவே இல்ல. கொஞ்சம் வேலையா இருந்தமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாமி மாமா கிட்ட வாங்குன பணத்தை செட்டில் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சுமா. எப்படிமா போய் கொஞ்ச நாள்லயே இவ்ளோ பணம் அனுப்ப முடிஞ்சது? அதெல்லாம் நேர்ல வந்து சொல்றமா. அது சரி, நீ எப்பமா ஊருக்கு வருவ? எதுக்குமா? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான்மா. அதுக்கு இப்ப என்னமா அவசரம்? அம்மா மலேசியால இருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ஊட்டில ரூம் புக் பண்ணிருக்கோம். நாம மூணு பேரும் போறோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். நான் வரல, என்ன விட்டுருங்க. ஏன் மகா, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லு, நான் தரேன். இல்ல சார், நான் வரல. எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். என்ன மகா, என்ன பார்த்தா இப்படி சொல்ற? உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். வா மகா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். வா வா மகா, வந்து கார்ல ஏறு. வா. பண்ணிக்க போறியா? இவ யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. இப்ப எனக்கு லவர், நாளைக்கு என் பொண்டாட்டி.
பை டாடி. ஓகே பை பேபி. ஹாய். குட் மார்னிங் சார். உட்காரியா? என்னையாச்சு? கிடைக்கல சார். ஐயோ. குட் மார்னிங் கிரேஷ். ஹாய் கர்ணா, சொல்லியா எங்கயா இருக்க போ? நான் சிங்கப்பூர்ல இருக்கேன்டா. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். சொல்லு. சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாடா. அப்படியா? செம்ம ஹோம்லிடா. அவட நீ பார்த்த. இரு, நீ கொஞ்சம் அப்படியே இரு இரு. நீ ஸ்கைப்பை கட் பண்ணிட்டு போன்ல வா. வாயா. இதோ வரேன் சார். ஆ, சொல்றா கர்ணா. செம்ம பொண்ணுடா, பாக்குறதுக்கு அப்படி ஒரு குடும்ப கலை. டேய், இப்போ அந்த பொண்ணு எங்கடா இருக்கு? சிங்கப்பூர் வர்றப்பதான் போஸ்கோ கிட்ட மாத்தி விட்டுட்டு வந்தேன். யாருடா இந்த போஸ்கோ? நீ மெரிடியனுக்கு போனா பாக்கலாம். சரி சரி. ஆ, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கடா? இருக்குடா நண்பா, அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லு. சீக்கிரம் அனுப்பியா? ஓகே. செந்தில் சார், ஒரு புது அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு சார். எங்க சார்? சொல்றேன் சொல்றேன். மகாவா. யோ, ஊரு ஃபுல்லா தேடணும் தேடணும் சொன்னியே, அவ இந்த ஊர்ல தான் இருக்கா சார்? போஸ்கோன்ற ஒருத்தன் கூட. சரி சார. மெரிடியன் பார்ல போய் கேட்டா அங்க எல்லா டீடைல்ஸும் கிடைக்குமா? போய் பாரு. போ, நான் உடனே அவனை பார்க்கணும். ஓகே சார். யோ கொடி, நிஜமா தான் சொல்றியா? என்ன சார், நான் எப்பதான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேனா? அதுக்கு இல்லையா, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். உனக்கு கிடைச்சிருக்கிற இதே இன்ஃபர்மேஷன் இன்னும் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கோ? இல்லை சார், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே கொடி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். இதை பாருங்க பாய், எனக்காக பணம் கேட்டு நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சம்மந்தப்பட்ட எல்லாருமே என்ன தொல்லை பண்றாங்க? புரியுது சார, அதுக்கு நான் என்ன செய்யறது? உங்க டிபார்ட்மெண்ட்னால தான் பிரச்சனையே. சமாளிக்கணும் பாய், உங்களால முடியலனா சொல்லுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். வேண்டாம் சார், நான் பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆ பாய், புதுசா ஒரு டீல் வந்திருக்கு, நம்ம பசங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். சரி சார், நான் கிளம்பு. என்ன ராஜா, பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரு டீல் விஷயமா உனக்கு கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். யாரு இந்த பொண்ணு? இது மகா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஏற்கனவே சொல்லிருக்கேனே. ஓ, அந்த பொண்ணா? சூப்பர். மகா, இது பாண்டியன் சார், எனக்கு அண்ணன் மாதிரி. வணக்கம் சார். ராஜா உன்னை நல்லா பார்த்துக்குவான், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. ஏய், இனிமே ஏதாவது நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருடா. சார், அப்ப அந்த புது டீலு? அதை நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். வாமா, நல்லா இருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச வழியே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணப்பா. நான் மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் உன் ஆளை கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போறேன், செம ஜாலியா? மச்சான், நானும் மகாவும் நாளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் மகாவோட அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கோம். டேய் சூப்பர்டா.
சரி மச்சான் பைடா பைடா ஆ வரேனே ஆ வாமா நம்ம மகா உமைய மருமகனை ஏத்துப்பாங்க வீட்டுக்கு வந்து பாரு அப்ப தெரியும் ஓ அப்படின்ற இதுதான் எங்க குலதெய்வம் கோயில் எங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இங்க தான் நடக்கும் அப்போ நம்ம கல்யாணமும் இந்த கோயில்ல தான் கண்டிப்பா ஆமா நான் இங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ சார் வந்துட்டு வரல ஓகே சார் Bosco? Yes, Bosco. I am Krish. Krishna Swami. Oh, sir. Yeh manager tha ungitta pesunadhu. Sir, na ungalukaga tha wait pannikittiruken. Sollunga sir. Neradiya vishayathukku vandrara. Karna, yeh friend. Ava ungitta anupuna ponnu enga? Magavu dhaan kekkringa? Aama. Mahalakshmi. Sir, ipo andha ponnu velaikku varadilla sir. Why? Ava yaro oru payana kalyanam pannikka poraala. Yen kooda irundudunu solli paatha. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா உன்னையும் என்னையும் விட அவ வசதியானவனா இல்ல சார் அவ அநாத பய ஒரு அன்னடம் காச்சி நோ ஏ மகா அப்படி வாழ வேண்டியவ இல்ல அவங்கள எங்க பார்த்த அவங்க ரெண்டு பேரும் நான் டவுன் ஹால் ரோட்ல பார்த்தேன் சார் விட மாட்டேன் அக்கா வாக்கா வாங்க எப்படி இருக்கடி நல்லா இருக்கங்கா வா மகா அம்மா இவர்தா ராஜா நான் சொன்னல்ல மகா உங்களை பத்தி சொல்லிருக்காப்பா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும் அம்மா எனக்கு இதுவரைக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல ஆனா இப்ப ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு தம்பி உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது மகா ஒரு முடிவு எடுத்துட்டா அது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை தான்பா உள்ள வாப்பா வாங்க பாட்டி என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல இவர்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் வணக்கம் பாட்டி நாளைக்கு எங்க கல்யாணம் சந்தோஷம் தானே மாமா இந்தாங்க மாமா காபி அக்கா ஆசைப்படுற மாதிரியே நல்லா படிக்கணும் சரிங்க மாமா இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தைரியமா கேக்கணும் சரியா சரிமா நான் வரேன் நாளைக்கு எல்லாரும் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருங்க நானும் வந்துருவேன் சரிப்பா பை பை மாமா வரேன் நான் சொன்னல எங்க அம்மா கொண்டு பிடிக்கோனு நீ சொன்னது கரெக்ட் தான் உன்னை விட்டு பிரியவே மனசு இல்லடா நானும் கூட வரட்டுமா ஏய் என்னடி இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைல இருந்து என் கூடவே தான் இருக்க போற மச்சான் நீ மாமியார் வீட்டிலே தங்கிட்டியா நினைச்சேன் டேய் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா வாங்கடா சரக்கு அடிக்கலாம் ஏய் நாளைக்கு உனக்கு கல்யாணம் இனிமே சரக்கு அடிக்கிறத நித்திற அப்ப பேச்சுலர்ஸ் பார்ட்டி இல்லையா நீலாம் பேச்சுலர் இல்லடா ஒரு மூடில ஊத்தி குத்தாலே மட்டே ஏறறான் இவன் பேச்சுலர் பார்ட்டி யோ கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாயா எது ஃபர்ஸ்ட் நைட்யா அடங்க மச்சான் பாண்டியன் சார் கிட்ட சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு உங்க ரெண்டு பேருக்கு டிரஸ் எடுத்து கொடுத்தாரு ஓ அப்படியா ஆமாடா சூப்பரா மச்சான் இத குடுக்க தான் உன்ன வர சொன்னேன் சரிடா டைம் ஆச்சு நீ கிளம்பு சரி காலைல வர நீ சீக்கிரம் போணும் ஓகேடா நாங்க எல்லாரும் வந்து நாளைக்கு கோயிலுக்கு வந்துறோம் மாலை வாங்கி ஓகே மச்சான் தேங்க்ஸ்டா சரிடா பைடா
பத்திரமா போயோ மச்சான் நாளைக்கு பாத்துக்கலாம் ஏ மச்சான் பைடா ஏ மாப்ளே பை 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 கால கரெக்ட்டா வந்துருங்கடா டேய் சரவணா டேய் எந்திரா டேய் டேய் சரவணா டேய் எந்திர டேய் குடியா இருப்ப எந்திரா சரக்கு கூட்டி எப்படி தூங்குறாம டேய் சரவணா என்னத்த சொல்றேன் டேய் ஐயோ வேஸ்ட்ரா விடிய விடிய சரக்கு போட்டு மட்டையே தூங்கலாம் ராத்திரி அவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் வேஸ்ட் பத்தியா ஏங்க இந்த மாலை எடுங்க இந்த மாலை அது பிளாஸ்டிக் மாலைடா அப்ப இந்த மாலை எடுங்க டேய் அது சின்னதுடா சாமிக்கு போறதுடா அண்ணே கல்யாண மாலை கொடுங்க இந்தாங்க எவ்வளவுண்ணே 200 ரூபாய் 100 ரூபாய் இந்தாங்க இந்தா புடிச்சுக்கோ மாலையை வாங்கிட்டு முதல்ல வந்துருன்னு சொன்ன எவனையுமே காணோம் இவனு சரக்கு போட்டு மட்டையிட்டாங்களா இவனுங்க நம்பினதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது போன் இவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது உங்க மனசுல எல்லாம் பெரிய ஹீரோ நினைப்பா சார் யார் சார் நீங்க எங்களை எதை சார் அடிக்கிறீங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்க சார் எங்களை விட்டுருங்க சார் யாரா உங்க ஃப்ரெண்டு ராஜா சார் எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க விருந்து வைக்கிறது போஸ்கோ என்னையா சொல்றானுங்க சார் எல்லாம் சொல்லுவானுங்க சார் எங்க சார் போய்டுவானுங்க யாரா அவன் பாட்டி நாங்க அக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறோம் பாட்டி பாட்டி பாட்டிமா பாட்டி அம்மா அம்மா பாட்டி பாட்டி வந்து பாருமா பாட்டி அம்மா அம்மா பாட்டி என்னாச்சு பாட்டி அம்மா வந்து பாரு பாட்டி அம்மா ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுமா தொடர்பு எல்லைக்கு வெங்கி உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது எதுக்குடா அடிக்கிறீங்க வந்து போயிட்டு போனோம்
மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அத நடத்தி வைக்க தான்டா நாங்க வந்திருக்கோம். டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைப்பானா நீ செத்துடு. போஸ்கோ அவன போட்டு எங்களை விட்டுக்கடா, நாங்க எங்கேயாவது போய் பழச்சுக்கிறோம். போஸ்கோ அவளை எங்க இருந்தாலும் தூக்கணும். தூக்கிடலாம் சார். சீரழிக்கிறாங்க. அதான் அவளே சொல்லிட்டாள, போ போய் கூட்டிட்டு வா. சொல்றத கேளு. வேணாம் வேணாம்.
விடவே மாட்டேன்.